ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் தேவ சமூகத்திலிருந்து அதிகாலையில கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் மகிமையான கருத்தை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் சபை மக்களுக்கும் தேவன் செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மோடு கூட தேவன் கடந்த நாட்கள்லாம் நம்மளை தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை தேவன் காத்தார். இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் நம்மை காப்பதற்கு இந்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த அதிகாலையில ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கிறார். ஸோ இந்த நாட்களிலும் கூட நீ நம்புகிறது உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி இந்த புதிய நாளிலும் கூட தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நீங்க நம்புறத நான் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு. அப்ப நாங்க கடந்த நாட்கள்ல எதையெல்லாம் நீங்க நம்பி உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கோம், ஸோ நீங்க எதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு அது தருவார் என்று ஆண்டவர் சமூகத்தை நம்பியிருந்தீங்களோ, எதெல்லாம் நீங்க இது எனக்கு கிடைக்கும், இது நம்ம இப்படி இருப்போம், நம்மளை தேவன் இப்படி ஆஸ்வதிப்பாரு, நம்மளை இப்படி உயர்த்துவாரு, இப்படி எல்லாம் தேவன் நம்மளை என்ன செய்வாரு, நம்மளை இருப்பார் என்று சொல்லி நீங்க எதெல்லாம் நீங்க நம்பினீங்களோ, நீங்க நம்பின காரியத்தை இந்த அதிகால ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு தருவேன்னு சொல்லி. நீங்க எதெல்லாம் நம்பியிருக்கிறீங்கன்னு பாருங்க. இல்ல கடந்த நாட்கள்ல நீங்க நம்பாம போனது எது, நீங்க இதெல்லாம் நம்பாத போனீங்களோ, அது இல்ல ஆண்டவருக்கு மேல நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை எந்தெந்த காரியத்துக்காக வச்சிருக்கிறீங்களோ, ஒருவேளை ஆண்டவர் நல்லா சுகம் கொடுப்பார்னு நம்பி இருந்தீங்கன்னா அந்த சுகத்தை ஆண்டவர் தர விரும்புறா, ஆண்டவர் என் பிரச்சனையெல்லாம் மாத்துவார்னு நம்பினீங்கன்னா அந்த பிளான் தேவன் மாற்றுவார். எங்க பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவர் நல்லா வைக்க போறாரு அப்படின்னு நம்பினீங்கன்னா உங்க பிள்ளைகள்லாம் கதை நல்லா வைக்குவாரு. நாங்க செய்யற தொழிலெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு எங்களை ஆசீர்வதிப்பான்னு நம்பினீங்கன்னா அதில் கத்தர் அதை அப்படியே நம்பிக்கையை தர விரும்புறாரு. என் கடனா இருக்குது, இந்த கடன்லாம் ஆண்டவர் அடைக்க உதவி செய்வாரு அப்படிங்க நம்பினீங்கன்னா அந்த காரியத்திலும் தேவன் செய்ய உதவி செய்யறாரு. இப்படி எந்தெந்த காரியத்துக்காகலாம் நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ, கடந்த காலங்கள்ல கடந்த நாட்கள்ல எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்களோ, அந்த நம்பிக்கைய இந்த நாட்களில ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதற்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 62 சங்கீதம் 5 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 62 சங்கீதம் 5 வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதகன் சொல்றான், என் ஆத்துமாவே நீ என்ன செய், நீ ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறேன், எனக்கு நல்ல விடுதலை கிடைக்கும் நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல சுகம் கிடைக்கும் நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும் நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நம்பி இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்க போது நம்பி இருக்கிறேன், என் பிள்ளைங்களாம் நல்லா இருக்க போறாங்க நம்பி இருக்கிறேன். நான் நம்புகிற இந்த காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு, இதெல்லாம் நீங்க நம்பி இருக்கிறீங்க, கடன் மாறு நம்பி இருக்கிறீங்களா, வியாதி மாறு நம்பி இருக்கிறீங்களா, உங்க குடும்பம் நல்லா ஆசுவமா இருக்கணும் நம்பி இருக்கிறீங்களா, மற்ற குடும்பத்தை போல நாங்களும் எங்க குடும்பமும் மகிழ்ச்சியா வாழணும்னு நம்புறீங்களா, இது ஆண்டவர் செய்வார் நம்புறீங்களா? அப்போ நீங்க நம்புகிற காரியம், நீங்க நம்பாத காரியத்தை இந்த நாள் ஆண்டவர் செய்யல. இன்றைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னா நீ எதை நம்புற, நீ ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை வைக்காத, நீயா சுய முயற்சி பண்றல, அதெல்லாம் இல்ல, நீ சுயமா முயற்சி பண்ணி நீ சுயமா செயல்பட்டுக்கிறல ஆண்டவரை நம்பாம, அந்த காரியத்தை நீ ஆண்டவனுக்கு செய்யல. இன்னைக்கு ஆண்டவனுக்கு என்ன, இன்னைக்கு ஆண்டவனுக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த நாள்ல உன்னை எப்படி ஆஸ்வதிக்கிறாருன்னா, நீ நம்புகிறது நீ எதை நம்புற, இது வரும்னு எதை நம்புற, ஆண்டவர் இதை செய்வாருன்னு நீ எதை நம்புற, எதை கடந்த நாட்கள் நம்பன இப்ப எதை நம்புற, அந்த காரியத்தை தான் இன்னைக்கு தேவன் செய்யறா. நம்ம நினைக்காதத கூட செய்யறது வேற காரியம், ஆண்டவர் செய்ய நம்ம நினைக்கிறத விட நம்ம வேண்டத விட அதிகமா செய்யறவர், நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல மகிமையான ஆண்டவர் செய்யறவர். ஆனா இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன சொல்லி ஆஸ்வதிக்கிறார்னா, நீ என்ன நம்பிக்கையோட இங்க வந்திருக்கிற, அதிகாலையில என் சமூகத்து வந்திருக்கிறல்ல,
என்ன நம்பிக்கையோடு இங்க வந்திருக்கிற நீ, ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் நம்பி வந்திருக்கிற, அப்படி ஏதாயிலும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா இன்னைக்கு? ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு இதை செய்வாரு அப்படின்னு நினைச்சு நீங்க நம்பி இங்க வந்திருக்கிறீங்களா? எதை நம்பி வந்திருக்கிறீங்க அப்படின்னு நம்பாத ஒரு கதை ஆண்டவர் செய்யல இன்னைக்கு. இன்னைக்கு செய்யறதுனாக்க நீ ஆண்டவருக்கு மேல நம்பிக்கையிலாம வந்திருக்கிறல்ல, அதை உனக்கு செய்யல. ஏதோ தோராய மாதிரி வந்திருக்கிறல்ல, அதுக்கு உனக்கு செய்யல. ஆண்டவர் மர இல்ல நான் இதெல்லாம் செய்வேன், நீ உன்னை நம்பியிருக்கிறல்ல, உன்னை நம்பியிருக்கிறதையும் ஆண்டவர் உனக்கு செய்யல. ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்னு நீ நினைச்சு நம்பி இங்க வந்திருக்கிறியோ, அந்த காரியத்தை ஆண்டவர் உனக்கு தர விரும்புற. ஆமே, என்ன விரும்புறார்னா, நீ உன்னையே நம்பியிருக்கிற அதை இல்ல, இல்ல நீ வேற மனுஷங்களை நம்பி இருக்கிற அதை இல்ல, நீ நினைக்காத போயிட்டு நம்பல அதையும் இல்ல. ஆனா இன்றைக்கு தேவன் செய்யறது, நீ எதை நம்பி இருக்கிற? ஏசப்பா எனக்கு இதை செய்வாரு, ஏசப்பா என்னை மாற்ற இப்படி மாத்துவாரு, என் குடும்பத்தை இப்படி மாத்துவாரு, என் பிள்ளைகளை இப்படி மாத்துவாரு, எங்க தொழில் இப்படி மாத்துவாரு, நாங்க இப்படிலாம் இருக்க போறேன்னு நீ எந்த காரியத்துல நம்பி இப்ப சமூகத்துக்கு அவருடைய ஆலயத்துக்கு அதிகாலையில வந்திருக்கிறியோ, அந்த நம்பிக்கைய உனக்கு தேவன் தரான். இது யார் கொடுக்க முடியும்னா, ஒரு மனுஷன் கொடுக்க முடியாது. அந்த 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 பகுதி இருக்காது, அந்த கடைசி பகுதியை பாருங்க, 62:5 இப்படி சொல்றாரு பாருங்க. இப்போ அவருக்கு பேசிக்கிறாரு என்னன்னாக்க, இப்ப நான் பல முறை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என் மேலே நம்பிக்கை இருந்தேன், அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, நான் பல பேரை நம்பினேன், அதுவும் என்ன செய்யல எனக்கு கிடைக்கல. இந்த தாவீதுக்கு ராஜா, பெரிய ராஜா அவனுக்கு தெரியும், இவன் நினைச்சான் இந்த ராஜா தான் என் வாழ்க்கை ஆசோதமா இருப்பாரு, இந்த ராஜா தான் எனக்கு மிகப்பெரிய நன்மைய தருவாருன்னு அவன் நினைச்சான். அதான் வாழ்க்கை நடக்கல. ராஜாவுக்கு மகனுக்கு ஃப்ரெண்டா மாறினான், பெரிய ஃப்ரெண்ட், பயங்கர டீப் ஃப்ரெண்டு. சோ அந்த ராஜா மகன் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால என்ன செய்வாரு, எனக்கு நிறைய கிடை, எனக்கு நல்லா இருப்பேன், நல்லா வைப்பாங்கன்னு நினைச்சு அவன் நம்பனா, அதையும் அவனுக்கு கிடைக்கல. அவன் பயங்கர திறமை, இந்த தாவீதுக்கு என்ன திறமைனா, சின்ன வயசா இருக்கும் போதே சிங்கம் வந்தா கூட அதை அடிச்சு போட்டுருவான், கரடி வந்தா கூட அடிச்சு போட்டுருவான், பெரிய பெரிய எதிரி வந்தா கூட அவனை ஈஸியா ஜெயிச்சிருவான். அவன் திறமை மேல நம்பிக்கை, நம்ம திறமை தான், நம்ம தான் சிங்கத்தை கிழிக்கிற ஆளாச்சு, நம்ம தான் எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் ஒரே கல் அடிச்சு அவனை கீழே தள்ளி நான் பெருக்கிற பயங்கரமான வீராச்சு, அதனால ஏன் திறமை என்ன ஒரு பெரிய ஆளா மாத்துன்னு அவன் நம்பனான், அது அவனுக்கு கிடைக்கல. இவன் பேய் ஓட்டான் நல்ல வரவுள்ளவன், இவன் வாசிச்சாலே போதும் அற்புதம் நடக்கும், அவன் நினைச்சிருக்கும் நான் வாசிச்சாலே நடக்குது மிகப்பெரிய அற்புதம் நடக்குது, இந்த அற்புதமெல்லாம் நடக்கிறதுனால நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு நடக்க நினைச்சான், அது அவன் நடக்கல. அவன் திறமையோ அவன் அறிவோ அவன் இருக்கிற பலனோ அவனுடைய நண்பர்களோ அவன் குடும்பமோ அவன் நினைச்சிருக்கலாம், எங்க அண்ணங்க 3 பேரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அதனால என்ன நல்லா கரையேற்றிடுவாங்கன்னு அவன் நம்பி இருக்கலாம், அதுவும் நடக்கல. அவன் சொல்றான் பாருங்க, இப்போ என் ஆத்துமாவே நீ உன்னை நம்பாத, ஒரு மனுஷனை நீ நம்பாத, உன் மனைவி உனக்கு கடைசி வரைக்கும் கூட இருந்து உனக்கு துணையா இருப்பான் நம்பாத, உன் கணவனுக்கு கடைசி வரைக்கும் கூட இருந்து உனக்கு இருப்பான் நம்பாத. நீ நினைக்கிறது நீ நம்புறது யார் உனக்கு கொடுக்க முடியும்னா, அவன் சொல்றான் என் ஆத்துமாவே கத்தரையே நோக்கி என்ன செய், அமர்ந்திரு, என் ஆத்துமாவே ஆண்டவரையே நோக்கி என்ன செய், நீ ஆத்துரு, நீ அமர்ந்துரு. சொல்லிட்டு சொல்றான், நான் நம்புறதுன்னா என்ன நம்பினதில்ல, நான் ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை வச்ச மத்தியா, இந்த ஆண்டவருக்கு மேல எந்தெந்த காரியத்துல நான் நம்பிக்கை வச்சனோ, ஆனா நம்பின காரியத்தையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறனா, எனக்கு அவராலதான் வரும், நான் நம்புறது என் திறமையில வராது, என் அறிவுல வராது, என் சொந்தங்களால வராது, என் கணவனால் எனக்கு வராது, என் மனைவியால் எனக்கு வராது, பெற்றெடுத்த பிள்ளைகளால் எனக்கு வராது, என்னுடைய கூட இருக்கிறவங்களால எனக்கு வராது, எங்கட நிறைய வாங்கினாங்களே அவங்களால எனக்கு வராது,
நான் நம்புறது யார் எனக்கு கொடுக்க முடியும்னா ஆண்டவர் தான் எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த தாவீது அனுபவ ரீதியா சொல்றத பார்க்க. அப்ப தேவனையே அந்த சொல்றான் அந்த அத்தியாயத்தை பாருங்க, என் ஆத்துமாவே தேவனையும் இல்ல தேவனையும் அப்படி சொல்லல, தேவனையே அப்படின்னா அவர் தான். அவருக்கு மேல நீ நம்புறத யாருமே கொடுக்க முடியாது. நீ ஆசைப்படுறது, நீ எதிர்பார்க்கறது, நீ விரும்புறது, நீ கேட்கறது, நீ நினைக்கிறது எதுவுமே உன்னால் என்ன செய்யாதன பெற முடியாது. நீ நினைக்கிறதெல்லாம் யார் கொடுக்க முடியும்னா ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். ஆண்டவரையும் நம்பாது சொல்லல, அவரையே நம்பு. அவரும் நம்பலாம் இல்ல, அவரையே நம்ம நம்பணும். இன்னைக்கு நம்ம அவரையே நம்பி இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னாக்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். இன்னைக்கு ஆண்டவரையே சார்ந்து இல்ல ஆண்டவரையே நம்பி ஆண்டவரையே அப்படி உட்கார்ந்துருக்கோம்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரையே நம்பி ஒரு அமர்ந்திருக்கிற ஒரு பழக்கம் அவனுக்கு இல்லை. ஏன்னா அன்னைக்கு தொடர்ந்து அந்த சில வசனங்கள் அப்படியே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் சொல்ற காரியத்தை நீங்க கவனிக்க முடியும். அவன் எந்த நேரத்துல ஆண்டவனுக்குன்னா மேல ஒன்னுலே அப்படி படிச்சு பாத்தீங்கன்னா தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா ஒரு பயங்கரமான தீங்கு வரப்போகுது, எதுவரைக்கும் எனக்கு தீங்கு செய்ய நினைப்பீங்க அப்படி தீங்கு செய்ய வரும்போது இந்த தாவீது நம்பியிருக்கா, என்ன நம்பியிருக்கன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, என் வாழ்க்கையில தீங்கு நடக்க விடமாட்டாருன்னு அவன் நம்பினது ஆண்டவரால் அவனுக்கு வந்துச்சு. நான் மேல சொன்னேன் அவன் பயங்கர திறமசாலி, 100 பேரை வெட்டுறான் அவன் 200 பேரை வெட்டுவான். ஆடு மேய்ச்சிடுவானாக்க சிங்கத்தெல்லாம் கொண்டுட்டு வருவான். அவன் சாதாரண வாசிச்சா போதும், அட ஸ்தோத்திரம் பண்ணா போதும், பயங்கர கிரியெல்லாம் நடக்கும். நான் அவ்வளோ பெரிய ஆள் சொல்றான், என் திறமையை கொண்டு நான் என்ன செய்ய முடியாதுன்னா எனக்கு வர்ற தீங்க நான் தடுக்க முடியாது. எனக்கு நிறைய பேர் தெரியும், யார் தெரியும், ராஜா தெரியும், ராஜாவுடைய மகன் தெரியும், அவனா எனக்கு பயங்கர டீப் ஃப்ரெண்டு. யாரு, ராஜா மகன் எனக்கு பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால எனக்கு தீங்கு வராம தடுக்க முடியும்னா அவனாலேயே அதை தடுக்க முடியல. யாரால, ராஜாவுடைய மகனாலையும் என்ன செய்ய முடியல, இந்த தாவீது வரக்கூடிய தீங்க தடுக்க முடியல, ராஜாவால தடுக்க முடியல, அவனால தடுக்க முடியல, இவங்க அண்ணங்க 3 பேர் ராணுவத்துல இருக்கிறாங்க அவங்களால தடுக்க முடியல. இப்போ யாராலுமே இந்த தாவீதுக்கு வந்த தீங்க யாராலுமே தடுக்க முடியல. அதனால அவன் சொல்றான், என் ஆத்துமாவே நான் நிறைய பேரை நம்பிட்டேன், என் குடும்பத்தார நம்பிட்டேன், என் ஜனத்தார நம்பிட்டேன், என் கூட இருந்தவங்களை நம்பிட்டேன், என் நண்பர்களெல்லாம் நான் நம்பிட்டேன், பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் நம்பிட்டேன், ராஜாவையே நம்பி பார்த்தேன், ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அவன் மகனையும் நம்பி பார்த்தேன். ஆனா யார் யாரையோ நம்பி பார்த்தேன், யார் மூலமாகவும் எனக்கு வரக்கூடிய தீங்க என்ன செய்ய முடியல, தடுக்கவே முடியல. என் திறமையை கொண்டு போராடி பார்த்தேன், பெரிய பெரிய நான் எதோ காத்து சாதிச்சேன், ஆனா என்ன கொண்டு என் திறமை நினைச்சேன், இதுக்கு வர தீமை ஈஸியா தடுத்துடலாம் நினைச்சு நான் போராடி பார்த்தா என்னால முடியல. யார் சொல்றான், ஒரு பயங்கரமான வீரன் சொல்றான், 40 நாளா ஒரு தேசத்தையே உலுக்கிறான், பயமுறுத்திருக்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு கல்லு, சின்ன ஒரு கோழி பெருசு ஒரு கல்லை எடுத்து போட்டு அவனை கீழத்துல அவன் தலையை வெட்டி போட்டவன் அவ்வளோ பெரிய மனுஷன் சொல்றான், எப்பா ஒன்னு செய் தம்பி. அவன் ஆத்மா பார்த்து அவன் பேசுறான், அவன் அவனே பார்த்து பேசிக்கிறான், என்ன பேசிக்கிறான், என் ஆத்மாவே நீ என்ன செய்யணும், ஒரு மனுஷன் நம்பாதப்பா, ஒரு ஆளை நம்பாத, எனக்கு ஏராளமான பேர் தீங்கு செய்ய நினைக்கிறாங்க, நான் எதனையோ கொண்டு பார்த்தேன், என்னால் அந்த தீமை என்ன செய்ய முடியல, தடுக்க முடியல. இந்த தீமையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு, இந்த தீமை என் மேல வராம
இந்த தீமையினால நான் பாதிக்கப்படாம, இந்த தீமையினால நான் நஷ்டம் அடையாம, நான் எனக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாம காக்கிறதுக்கு என்னாலேயோ என் நண்பனாலேயோ குடும்பத்தாராலேயோ ராஜாவாலேயோ ராஜா மகனாலேயோ முடியாது. நான் யாரதான் அதிகமா நம்பணும், அவங்க தான் எனக்கு அதிகமான பிரச்சனையே. யாரு என் கையில யார் அதிக நன்மைய வாங்கினானோ அவன் தான் எனக்கு தலைவலியாவே இருக்கிறான். அவனாலதான் எனக்கு ஏகப்பட்ட தீமையே வந்து நிற்குது. ஒரு முறைக்கு மூணு முறை என்ன துரத்திலே இருக்கிறான். 21 முறை என்ன எப்படியாகி நினைச்சுன்னு கொன்னுடணும் அப்படின்னு என்னென்னவோ செஞ்சு பாக்குறான். நானும் எவ்வளோ போராடி பார்த்தேன், என்னால் என்ன செய்ய முடியல, என்னால முடியல. இதிலிருந்து நான் அந்த தீமை என் மேல வராம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன வழின்னா, என் ஆத்மாவே என் ஆண்டவரையே என்னத்தை நோக்கி அமர்ந்துரு. நான் நம்புறது அவரால் தான் எனக்கு கிடைக்கும். அப்ப ஆண்டவரையே நோக்கி அமர்ந்திருந்தா அவன் என்ன செய்யக்கூடாதுன்னா அடுத்த முயற்சி அவன் போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, அடுத்த முயற்சிக்கு அவன் போகக்கூடாது. அதான் அவரையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. நான் ஜெபம் பண்றேன்னா அந்த ஜெபத்தை காத்திருக்கணும். அவ்வளவுதான், நான் ஒரு பக்கம் ஜெபிச்சுட்டு மறுபக்கம் போய் அந்த அதுக்குரிய காரியத்தை நான் யார நம்பல, நான் ஆண்டவரை என்ன செய்யல, நான் நம்பல. அப்ப ஆண்டவரையே நம்புறதுக்கு என்ன அடையாளம், நம்புறது அவரால் வரும்னா அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுருணும். அவ்வளவுதான், அவர்கிட்ட மட்டும் சொல்லணும், அவரை மட்டும் பார்க்கணும், அவரால் மட்டும் நடக்கணும்ட்டு அவரை மட்டுமே முழுக்க 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 வேற யாரையும் நம்பாம ஆண்டவரை மட்டுமே நம்பி நாம் தேவ சபையில காத்திருந்தா இந்த காரியம் ஆண்டவர் நிச்சயமா எனக்கு செய்வாருன்னு நீங்க எதை நம்புறீங்களோ அந்த நம்புற காரியத்தை ஆண்டவர் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த ஆண்டவரையே நம்பினாதான் அவனுக்கு என்ன கிடைக்கும்னா, நாம் எதிர்பார்க்கிற நான் நம்புகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வாரு. அதனால நிறைய தடைகள் நமக்கு வரும். எதுக்கு, அந்த ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை வந்து விலக பண்ணுவதற்கு நிறைய தடைகள் நமக்கு வரும். அப்படி நிறைய தடை நமக்கு வரும்போது என்ன உண்டாகாதுன்னா, அந்த தடை நான் தடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தடையினால நான் தடுக்கப்பட்டுட்டேன், என் ஜபம் தடுக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்க நான் என்ன செய்யலன்னா, ஆண்டவருக்கு மேல நான் முழுக்க என்ன வைக்கல, நான் நம்பிக்கை வைக்கலன்றத நாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை வச்சிருந்தா அவங்க எப்படி செயல்படுவாங்க, இன்னைக்கு அந்த ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை இருக்கா, நம்முடைய செயல்பாட்டுக்கும் அதனுடைய செயல்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு சின்ன காரியத்தை இந்த காலை நேரத்துல தேவன் நமக்கு கவனிக்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாற்கிறத சுவிசேஷம் 10 அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். இந்த மாற்கிறத சுவிசேஷம் 10 அதிகாரத்துல இந்த பர்த்திமேயுன்ற ஒரு குருடன் அங்கே இருக்கிறான். அந்த குருடன் தான் ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். மார்க்கண சுவிசேஷம் 10 அதிகாரம் 84வது பக்கம் 64வது பக்கம் 46ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா, 46ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம் சொன்னா, பின்பு ஆண்டவராகிய இயேசுவும் ஆண்டவர் இயேசுவுடைய சீஷர்களும் எரிகோவுக்கு வந்தார்கள். அனைவரும் அவரும் அவருடைய திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது சிமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கின்ற ஒரு குருடன் வழி அருகே, அவங்க போகிற அந்த வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு வந்தான். இவன் யாரனா ஒரு பிச்சைக்காரன், அவன் தெரியுது அந்த ரோட்டோரம் உட்காந்து பிச்சை எடுத்துதான் அவன் சாப்பிடணும். பிச்சை எடுத்து சாப்பிட்டாதான் அவனுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு வழி கிடைக்கும். இன்னைக்கு அவன் அன்னைக்கு அவன் பிச்சை எடுத்தாதான் அன்னைக்கு சாப்பாடு அவனுக்கு, அன்னைக்கு அவன் பிச்சை எடுத்தாதான் அவன் அன்னைக்கு பொழுது அவனுக்கு போகும். அவன் பிச்சை எடுத்தாதான் அன்னைக்கு அவனுக்கு அவன் தேவை என்ன செய்ய முடியும், அவன் சந்திச்சு முடியும். வேற எந்த ஆதரவும் இல்லாம எந்த விதமான உதவியும் இல்லாம ஒரு தன்னந்தனிமையா ஒரு பார்வையெல்லாம் இழந்து போய் வாழ்ற ஒரு மனுஷன் அங்க பாக்குறோம். இவன் சொல்ற காரியம் என்னன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். அவன் நசரேனாகிய அந்த குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிறான். அந்த வழியா என்ன செய்யறாரு, இயேசும் அவருடைய சீசர்களும் ஏகப்பட்ட ஜனங்களும் போறாங்க. அப்படி நடந்து பேசிக்கிட்டு போகிற வழியில
இந்த சத்தம் இவன் காது கேட்குது. ஏன்னா இவனுக்கு கண்ணு தெரியாதனால அவன் பார்க்க முடியாது. அவன் சத்தம் என்ன செய்யுது, அவங்க பேசுற போற சத்தம், நடக்கிற சத்தம், அவங்க பேசிட்டு போற சத்தம் இந்த குருடனுக்கு காதல கேட்ட உடனே, இந்த கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, கேட்கிறான், யா என்ன சத்தம், நீ என்ன ஒரே சத்தமா இருக்க என்ன அப்படின்னு கேட்கும் போது பக்கத்துல அவன் சொல்றான், நசரேனாக இயேசு இந்த வழி என்ன செய்யறாரு வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு என்ன வருதுன்னா, ஒரு நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கை வருது, இந்த இயேசுதான் என் கண்ணை திறக்க முடியும். ஏன்னா அவன் எவ்வளோ கருத்தை பார்த்துருக்கலாம், நமக்கு அவனுடைய காரியம் முழுவதும் நமக்கு தெரியப்படலை. இப்ப அவன் கேட்ட உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, இயேசுதான் அங்க வரான்னு கேட்ட உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நம்பிக்கை வந்துருச்சுன்னா, இந்த இயேசுதான் என் பார்வை என்ன செய்ய முடியும், நீக்க முடியும், பார்வையை இந்த குறைவை நீக்கி எனக்கு ஒரு நல்ல பார்வையை தர முடியும். எனக்கு உண்டான அந்த பிரச்சனைய, இத்தனை வருஷம் இருக்கிறதுக்கு பிரச்சனை, உனக்கு என்ன வயசு உனக்கு தெரியல, ஸோ பல ஆண்டுகளா இந்த பிரச்சனை இருக்குது என் வாழ்க்கையில, பல வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை மாத்துறதுக்கு நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன். ஒருவேளை நம்ம பிச்சை எடுக்கிற காசு எல்லாம் சேர்த்து சேர்த்து கொண்டு போய் நான் மருத்துவமனைக்கு செலவு பண்ணி பார்த்தேன், எங்கெங்கயோ நான் போய் பார்த்தேன், என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன், எத்தனையோ மருந்துகளை என் கண்ணில் விட்டு பார்த்தேன். ஆனா என்ன செய்ய முடியும்னா, நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தேன், இது எதுவுமே என்ன செய்ய முடியல. என் பார்வை எனக்கு தந்து நான் மற்றவளை போல நல்ல பார்த்து நல்ல வாழக்கூடிய ஒரு சூழலை எனக்கு ஏற்படுத்தி தரல. நான் முயற்சி பண்ணேன், நான் பிரயாசப்பட்டேன், நான் செலவு பண்ணேன், என்னென்னவோ நான் செஞ்சு பார்த்தேன், ஆனா என்ன கிடைக்கல, எனக்கு பார்வை கிடைக்கவே இல்லை. அதனால இன்னைக்கு நான் என்ன நம்புறத விட்டுட்டு, என் குடும்பத்துல இருக்கிறவங்களை நம்புறத விட்டு, இல்ல எல்லா ஆஸ்திகளையும் நம்புறத விட்டுட்டு இன்னைக்கு ஒண்ணு செய்யறேன், நான் என்ன செய்யறேன்னா, என் பிரச்சனைய, அவனுக்கு ஒரு பார்வை இல்லாத பிரச்சனை. அதே போல இன்னைக்கு நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த பல பிரச்சனைகளும் சில நாட்களா இல்ல, பல நாட்களா இருக்கலாம், பல மாதங்களாக இருக்கலாம், பல வருஷங்களா கூட இருக்கலாம். நீ பல ஆண்டுகளாய் பல பிரச்சனைய பல மாதமாய் பல நாட்களாய் நீ சந்தித்து முயற்சி பண்ணி பிரயாசப்பட்டு செலவு பண்ணி என்னென்னவோ செஞ்சு ஆனா மாறல அந்த பிரச்சனை, அப்பேற்பட்ட பிரச்சனை. இனி அவ்வளவுதான், நீ எங்கயோ பார்த்தாச்சு, எப்படி எனக்கு போய் பார்வை கிடைக்க போகுது, நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, செய்யாத செலவு இல்ல, பார்க்காத ஆட்கள் இல்ல, பண்ணாத வைத்தியம் இல்ல, அதனால எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன், வசியம் பண்ணி பார்த்தேன், மந்திரம் பண்ணி பார்த்தேன், என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன், ஆனா என்ன செய்யலனா, என் பிரச்சனை ஒரு நாளும் மாறவே இல்லை, இனிமேலும் இந்த பிரச்சனை மாறத்துக்கு வழியே இல்லைன்னு அவன் நினைச்சிருந்தான்னா, அவன் இயேசு நோக்கியும் கூப்பிட்டு இருக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன, நீ எதை நம்புற, நீ நம்புறத உனக்கு ஆண்டவர் செய்யறார். நீ நம்புறது ஒன்னு நம்ப கூடாது, உன் திறமையை நம்ப கூடாது, மற்ற மனுஷர்களை நம்ப கூடாது. நீ யார் நம்பணும், இந்த பிரச்சனையை ஆண்டவர் தான் மாத்துவார் அப்படின்னு நீ எதை நம்பியிருக்கிறியோ அந்த நம்பிக்கை உனக்கு இன்னைக்கு இருந்திருக்குமானால் இன்னைக்கு தேவன் கிரியை செய்யறார். நீ நம்பாத கதை ஆண்டவர் செய்யல, எவ்வளவோ போராடி பார்த்தேன், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன், என்ன செய்யல, இந்த பிரச்சனை இதுவரையிலும் மாறல, இனிமே போய் எங்க மாற போகுது அப்படின்னு நம்பிக்கை எழுந்து வந்திருக்கல, அதை உனக்கு இன்னைக்கு செய்யல. சொல்றத புரிஞ்சுக்கோ, நீ நம்பிக்கை இழந்துட்டு நம்பாம வந்திருக்க பாத்தியா, அதை இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு செய்யல, எதை நம்பி வந்திருக்கிற அதுதான் செய்யல, இதையாவது செய்வாரா அப்படின்னு இல்ல, உன் நம்பிக்கை இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை நிச்சயமா எனக்கு செய்வாருன்னு ஆண்டவரை குறித்து நீ எந்த நம்பிக்கை வச்சிருக்கிறியோ அந்த நம்பன காரியத்தை இன்னைக்கு தேவன் செய்யறா. இந்த பத்திமையும் நிறைய செலவு பண்ணியிருக்கலாம், நிறைய பிரயாசப்பட்டிருக்கலாம், நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம், நிறைய மருந்து நடத்திருக்கலாம், அவன் கண்ணில் விட்டுருக்கலாம், பல காரியத்தை அவன் செஞ்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் செஞ்சது அவனுக்கு என்ன செய்ய முடியல அப்படின்னா, என்ன செய்ய முடியல, அவனுக்கு அவன் பிரச்சனையை மாற்றலாம். அது போல நீங்கள் உங்கள் பிரச்சனையை மாற்றுறதுக்கு பல முயற்சி பண்ணியிருக்கலாம், நீங்கள் பல ஆயிரங்களை கூட என்ன செஞ்சிருக்கலாம், நீங்கள் செலவு பண்ணியிருக்கலாம், பல நாட்களாவில் போராடி நிற்கலாம். அந்த காரியத்தில் இன்னைக்கு இங்கெல்லாம் போய் பார்த்தோம் முடியல,
இங்கேயும் முடியாது அப்படின்னு நினைச்சா செய்ய மாட்டாரு. இல்ல எங்கெங்கயோ போய் பார்த்த முடியல, நிச்சயமா ஏசப்பா அந்த பிரச்சனையை மாத்திருவாருன்னு நீ நம்பி இன்னைக்கு வந்திருந்தேனா உன் நம்பிக்கைய கத்த நிறைவேற்ற விரும்பலாம். நீ எதை நம்புற? நீ நம்புற அந்த காரியத்தை உனக்கு நிறைவேற்ற விரும்பலாம். இந்த பர்த்டே பாருங்க, நிறைய செலவு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எவ்வளவு பண்ணான்னு எழுதலை, நிறைய செலவு பண்ணியிருக்கிறான், நிறைய போராடி இருக்கிறான், ஆனா இன்னும் அவனுக்கு என்ன செய்ய முடியல, ஒரு சுகத்தை அவனுக்கு தரல, ஒரு விடுதலை அவனுக்கு தரல. அதனால அவன் வாழ்க்கையே வெறுத்து போய் இனி எங்கேயுமே நான் போறதுல போ அப்படின்னு அவன் சொல்லல. இனி யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், இதை பத்தி நான் கேட்கவே மாட்டேன் போ அப்படின்னு அவன் சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் போராடி பார்த்து, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க, அவங்களை சந்திச்சு நிறைய பணங்களை செலவு பண்ணியிருப்பாங்க, நிறைய இடங்களுக்கு போயிருப்பாங்க, அவங்களை விஷயம் தெரிஞ்சு அவங்களை சந்திச்சு இப்படி பிரச்சனை இருக்குல்ல, சரி வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம், ஏசப்பா நிச்சயமா அதை மாத்துவார் அப்படின்னு சொன்னாங்க. அநேகர் சொன்ன வார்த்தை நேரடியா நீங்க காதல கேட்ட பார்த்த வார்த்தைன்னா, இன்னும் இனி எதுவுமே செய்ய மாட்டேன், நான் எந்த சாமியுமே கும்பிடலங்க, எந்த சாமியான கைவிடலங்க, எந்த சாமியான செய்யல, எனக்கு உதவி செய்யலங்க அப்படின்னு சொல்லதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ எல்லாருமே நம்பிக்கை வச்ச, ஆனா என்னைக்காவது இயேசுவை நம்பிக்கை வச்சிருக்கியா? ஒரு நம்ம சபைக்காத குடும்பம் தான், அவங்க பையனுக்கு வேலை நல்லா படிச்சிருக்க பையன், நல்ல பையன், எந்த விதமான கெட்ட பழக்கம் அவனுக்கு இல்லை, எந்த விதமான தப்பான கெட்ட பழக்கம் ஒன்றுமே இல்லை, நல்ல பையன். அந்த பையன் வீட்டில் இருந்தான் ஒரு நாள், நான் போய் சந்திச்சு அவங்க வீட்டை சந்திக்க போகும்போது தம்பி இருந்தா தம்பி இப்படிதான் இருக்க சொல்லி பேசணும், பேசிட்டு இப்படிதான் இருக்கிறோம், எங்கேயும் வேலைக்கு போலியண்ணா, எங்கேயும் போல பாச அப்படின்னா, சரியாப்பா சரி வா, ஏன்னா அவனுக்கு நல்ல திறமை இருக்கு, நல்ல ஒழுக்கமா இருக்கிற, நிச்சயமா என்ன செய்வாரு, ஏசப்பனை ஆசோதிப்பாருப்பா, நீ சபைக்கு வாப்பா நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னவனே அவன் சொன்னது இல்லப்பா, சொன்ன எந்த சாமியும் வணங்கறதில்ல. நான் அவனை கேட்டேன், ஏண்டா நீ எங்கெங்கயோ போன, இப்ப அது மேல நம்பிக்கை வச்சு எங்கெங்கயோ என்ன செஞ்ச, நீ போன சில வருஷமா ஒரு குறிப்பிட்ட ஏற என்ன செய்யிருக்கிறான், அவன் கேரளாக்கே போயிட்டு வந்திருக்கிறான், எனக்கு தெரியும் கேரளா போயிட்டு வந்திருக்கிறான். ஸோ வீட்டில் இங்க இருக்கிற லோக்கல் எல்லா இடத்தும் போறான். நான் சொன்னா இப்ப நீ மற்ற இடத்துக்கெல்லாம் போகும்போது என்ன செஞ்சாங்க, நம்பிக்கை வச்சு நீ போன, உனக்கு என்ன கிடைக்கல, உன் பிரச்சனை மாறல, அவன் மனைக்கு இது வரைக்கும் என்ன செய்யணும், குழந்தை இல்லை, இது வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஒரு 6 வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் இல்லை குழந்தை இல்லை, அவனுக்கு குழந்தை இல்லை, அவன் நல்ல திறமை, ஒரு வேலைக்கும் போக முடியல, போனாலும் வேலை இருக்க முடியல, வீட்டில் தான் இருக்கிறான், அவங்க அப்பா தான் என்ன செய்யறான், போக ஒன்று ரெண்டு கூலி வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை சம்பாதிச்சு நடத்தி நிற்கிறாங்க. அவட சொன்ன நீ எங்கெங்கயோ போன, அங்கெல்லாம் நீ நம்பி உனக்கு செய்யாம போனதுனால நீ அது மேல நம்பிக்கை இழக்கிறது நியாயம். நீ என்னைக்காவது இயேசு மேல நம்பிக்கை வச்சு சபைக்கு வந்திருக்கியா? ஒரு நாள் என்ன செய்யல, வந்ததில்ல. அப்படி இருக்கிற நீ எப்படா தம்பி நீ இயேசு மேல நம்பிக்கை காப்பாத்தல எப்படி சொல்ல, மற்ற இடங்களுக்கு போன உனக்கு நடக்கல, நீ நம்பிக்கை இழக்கிறது நியாயம், நான் உனக்கு குறை சொல்ல உடைய நம்பிக்கை நான் வேணாம்னு சொல்லல, ஆனா ஒரு நாள் என்ன செய்யல, நான் கூட சந்திச்ச ஆரம்ப நடந்து பல முறை அவனை கூட்டிருக்கிறேன், ஒரு நாள் கூட என்ன செய்யல, நீ ஒரு நாளும் சபைக்குள்ள வந்தோ இல்ல முழங்கால் போட்டோ இல்ல இந்த பைபிளை படிச்சோ இல்ல எனக்கு ஜெபம் பண்ணுங்க எனக்கு பிரச்சனை மாற்றணும்னு சொல்லி ஒரு நாள் என்ன செய்யல, நீ சொன்னதே கிடையாது. அப்புறம் இப்பறம் நீ ஏசனுக்கு செய்யலன்ற நம்பிக்கை இழக்குவ அப்படின்னு, இல்ல இல்ல நான் எந்த சாமியும் என்ன செய்யறது இல்ல, நான் வணங்கதில்லண்ணா, நான் அவனுக்கு கடைசியா சொல்லிட்டு வந்தேன், இயேசுவை நம்பாம உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை செய்யறது ஒரு நாள் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ இன்னைக்கு இல்ல நீ என்னைக்கு என்ன செய் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு ஜெபம் பண்ணிட்டு சபிக்கல, அவனுக்கு காரியத்தை விலைக்கு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இந்த நான் அவனை பார்த்து 3 வருஷத்துக்கு மேலாச்சு அவனை சொல்லி, அவன் எங்க போறான்னு தெரியாது, ஆனா இன்ன வரைக்கும் அதே நன்மையில்தான் இருக்கிறான். அவன் அப்பாட்ட சொன்ன ஏங்க அப்படி பையனை சொல்றதுன்னா, ஏன் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான், வீட்டுல இருக்கிறவனு எப்படி நான் வேலைக்கு போன சொல்றது, எங்க இருக்கிறான், வீட்டுல நல்லா படிக்க வச்சிருக்காங்க, வீட்டுல இருக்கிறான், ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஒரு 15-20,000 ரூபாய் சம்பாதிச்சிருந்தவன், வீட்டுல இருக்கிறான், வீட்டுல இருக்கிறவனை வேலைக்கு போன எப்படி நான் சொல்றது, அவனுக்கே தெரியணும், அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், போக மாட்டேங்கிறான், வாடானாலும் வரமாட்டேங்கிறான், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், சர்ச்சை காலம் இங்கும் வரமாட்டேங்கிறான், குடும்பமே என்ன இருக்குது, ஏதோ இந்த ரேஷன்ல அடிச்சு போடுறாங்க, அந்த ரேஷன் அடிச்சு வச்சு என்ன செய்யணும், சாப்பிட்டு குடும்பத்தை அப்படி தள்ளி நிற்கிறோம் ஐயா, வேற வழி இல்லை, இன்றைக்கும் அவங்க சொல்ற வார்த்தை அப்படி நிறைய பேருக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் எதுவுமே வணங்குறதில்ல, நான் சொல்றேன் நீ இயேசு மேல நம்பிக்கை வச்சு நீ இயேசு வீட்டுல வந்து
நீ முழங்கால் போட்டு உன் பிரச்சனைக்காக நீ ஜெபம் பண்ணி அமர்ந்திருக்காத, இயேசுவுக்கு நன்மை செய்யலன்றத எப்படி நீ சொல்லுவ? மாத்திரையே போடல ஆனா ஜரம் நல்லாகல, அதை விட நூல் சொல்ற மாதிரி என் பிரச்சனை மாறிட்டேன்னா நான் சர்ச்சுக்கு வரேன். அவனை பார்த்து நான் சொல்லுவேன், எப்ப மாத்திரை போடுவீங்க? உடம்பு சரியில்லாத போது மாத்திரையை போடுவீங்களா, இல்ல உடம்பு சரியான பிறகு மாத்திரையை போடுவீங்களா? எந்த டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு உடம்பு சுகம் ஆயிட்டோம், இந்த ஜுரம் போயிட்டோம், அதுக்கப்புறம் நான் மாத்திரை போடுறேன் அப்படின்னு சொன்னாக்க இவங்களை குறித்து என்ன, இந்த டாக்டர் என்ன சொல்லுவேன் அவங்களை குறிச்சு? நான் பைத்தியக்காரா, ஜுரம் நல்லதானா மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? எனக்கு நிறைய பேர் சொல்றதுன்னா என் பிரச்சனை மாறிடுச்சேனா நான் எங்க வரேன்? அவங்களை சொல்லுவேன், நீ வந்தாதான் பிரச்சனையே மாறும். இப்ப உன் நம்பிக்கை என்ன? பிரச்சனை தானா மாறிடுமா? இவங்க என்ன நினைக்கிறான், காய்ச்சிடணும் மாங்காய் காய்ச்சிடணும், அது ஒரு நாள் நடக்காது. மந்திரத்துல ஒரு நாள் மாங்காய் காய்க்காது, ஒரு நாள் நடக்காது. ஆனா அந்த அதே போல சில பிள்ளைங்க சொல்லும்போது என்ன செய்வாங்க, நம்பி வருவாங்க. அதுல ஒரு குடும்பம் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் இங்க போயிட்டு இருக்காங்க, இப்போ நின்றுட்டு பல இடங்களும் போனாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்துக்கு என்னன்னாக்க வயிற்றுல பயங்கரமான வலி, அந்த குடும்பத்துக்கு டோட்டல் குடும்பம் அஞ்சு பேர், அவங்க அந்த அஞ்சு பேருக்குமே வயிற்று வலி. இதுக்கு அவங்க எங்கெங்கயோ என்ன செய்யறாங்க, போய் பார்த்தாங்க ஆனா என்ன செய்யல சுகமாக. ஆனா ஒரு மாதிரி அந்த பக்கம் நான் ஊழியத்துக்கு போகும்போது அவங்க டக்குனு ஒரு ஞாபகம் வந்துச்சு, அவங்க ஞாபகம் வந்து சரி என்ன கத்த ஏதோ ஞாபகப்படுத்துறாரு, சரி அவங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட போயிட்டு உட்காந்து பேசுறேன். ஒரு மணி நேரமா பேசி பாக்குறேன், என்ன கொடுக்கல, பிடியே கொடுக்கல. எங்க போனா அப்படிதான் இருக்குது, எங்க போனா அப்படிதான் இருக்குது, நான் எங்கேயுமே போறதில்லம்பா, நான் எங்கேயுமே இதான் சொல்லி நிற்கிறாங்க. அவனுக்கு கடைசியா சொன்னேன், நீ எங்க எங்கே போன அவனை கேட்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ நம்பி வந்தனா உனக்கு என்ன நடக்கும்? ஏன்னா தேவன் ஒரு சாதாரண உன பத்தி நினைக்கப்படல, நான் எங்கே போயிருந்துக்க முடியாது. ஆனா தேவன் உன நினைக்க வச்சு இந்த பகுதியில் அவன் வீடியோ மறந்து போச்சு, அவன் வீடியோ ஏன்னா அது ஒரு பெரிய காட்டு ஓரமா இருக்கு, வேற எங்கேயும் கேட்க வாங்க முடியாது, பேரும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படியோ தேடி பிடிச்சி அந்த பழைய ஞாபகம் ஒரு முறையா இந்த மாதிரி ரெண்டு வீட்டுக்கு போன ஞாபகம் இருக்கு, அந்த ஞாபகத்தை வச்சு அப்படியே போயிட்டு வீடை கண்டுபிடிச்சு போயிட்டோம். போயிட்டு உட்காந்து ஒரு மணி நேரமா பேசி பாக்குறேன். அவங்களும் சொல்றாங்க என்னென்னவோ செஞ்சு எல்லாம் சொல்றாங்க, இங்க போன எவ்வளவு செலவு பண்ண, அங்க போன எவ்வளவு செலவு பண்ண, இங்க போன எவ்வளவு செலவு பண்ண, இப்ப செலவு பண்ணது ஒண்ணுமே இல்லை, நிலத்தை வித்தாதானே எதனா பண்ண முடியும். ஆனாலும் அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பிரச்சனை மாற மாட்டேங்குது, அவன் வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டான், ரெண்டு பசங்க இருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல, அவ்வளவு பரிதாபமா இருக்குது. அப்படி சொல்லும்போது கடைசியா நான் சொல்றேன், எனக்கு வர்றதுக்கு பஸ் பேர கூட காசுலன்னு சொன்னாங்க. நான் உடனே பேகை திறந்து கையில் நான் 100 ரூபாய் தான் கையில வலுக்க டைம்னு கொடுத்துட்டு, காசு இல்லைன்றத என்ன செய்ய, அவங்க சொன்னது காசு இல்லைன்னு சொல்லல, காசு இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க, விட்டுடுவாங்க. பஸ் பேருக்கு காசு இல்லைன்னு சொன்னா விட்டுட்டு போயிடுவாங்க, காசு கொடுத்தா வர சொல்ல போறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சு, பஸ் போறது காசு கூட இல்லையப்பா அப்படின்னாங்க. உடனே பேக்கை திறந்து நான் 100 ரூபாய் நோட்டு எடுத்து கையில கொடுத்துட்டு நான் சொன்னேன், காசு இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, நீ வர மறக்க கூடாது. ஒண்ணு எங்கெங்கயோ போய் பார்த்தேன், ஒரு முறை ஏச நம்பிப்பா, இந்த ஒரு முறை நம்பு, நீ நம்பி நடக்கல வச்சுக்கோயா, நீ வராத, நீ அங்க நின்னுக்கோ. அவங்க கடைசியா சொன்ன வார்த்தை, நான் எங்கேயோ போய் பார்த்தேன், ஆனா நீ சொன்னதுனால நான் என்ன செய்யறேன், நான் நம்புறேன். அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், அடுத்த வாரம் வரல, அதுக்கு அந்த வாரம் தான் வந்தாங்க. வந்துட்டு போன பிறகு இன்னைக்கு அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு. அவன் போனவனே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அந்த நைட்டெல்லாம் டிவியை போட்டுட்டு, எனக்கு ஜெபம் பண்ண அதிகமா தெரியாது, இந்த டிவியில போட்டுட்டு அந்த டிவியில உட்காந்து எனக்கு நினைக்கிறேன், பாத்துக்கனே அதை சொல்லின்னு கிடக்குறேன். இப்போ எதுக்கு ஒண்ணுனாலும் அவங்க சந்ததியில அவங்க சொந்தக்காருக்கான பிரச்சனை கூட என்ன செய்யறாங்க, உடனே போன் பண்ணி, இங்க இப்படி ஒரு பிள்ளைக்கு எங்க சொந்தக்கார பொண்ணு இப்படி இருக்கிறப்பா கொஞ்சம் ஜோமனு சாமி, இந்த பையனுக்கு இப்படி இருக்க கொஞ்சம் ஜோமனு சாமி, என் பையனுக்கு வீடு கட்டு அது கொஞ்சம் ஜோமனு. இவன் சொல்ற வாரத்துக்கு ஒரு முறையாவது பொன் பண்ணி என்ன செய்யறாங்க, இதுக்காக என்ன நினைச்சது, சொன்னத அவங்க நம்பினதுனால அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்க நம்பின பிரச்சனை ஆண்டவர் மாத்துறாரு. அப்ப இன்னைக்கு நீ தேவன் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை வச்சாதான் உன் பிரச்சனை மாறும். அப்படி என்ன, அந்த பிரச்சனைய இயேசப்பா என்ன செய்ய விரும்புறான்னா மாத்த விரும்புறான். இந்த பச்சை கூட எங்கெங்கயோ போனோம், எங்கயோ செலவு பண்ணிருப்பான், நிறைய கதை பண்ணிருப்பான், ஆனா அவனால என்ன செய்ய முடியலன்னா அவன் பிரச்சனை மாறல, பணமனா போச்சு,
எப்படிப்பட்ட பணம்? கோடி கூட சேர்த்து வச்சிருந்த பணம் இல்ல, பிச்சை எடுத்த பணம் கூட போயிடுச்சு. பிச்சை எதுக்காக? அவன் சாப்பிடறதுக்கு, அவன் செலவு பண்ணிக்கிறதுக்கு, அவன் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு. ஆனா அவன் பிச்சை எடுத்த காசு கூட என்ன செய்ய முடியல, அவன் கையில தங்கல. அவன் நிலைமை எப்படி இருந்து பாருங்க. இவன் கார்வைக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்பா? போயிருக்க மாட்டானா? செலவு பண்ணி பண்ணிருக்க மாட்டானா? என்ன காசு செலவு பண்ணிருப்பான்? அவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தை செலவு பண்ணல. அவன் சொந்தக்காரெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, அதை அவன் செலவு பண்ணல. என்ன பிச்சை எடுத்த காசு பிச்சை அவ்வளவு கிடைக்கும்? ஒருத்தர் தாராளம் மனுஷன் தான், 10 ரூபா போடுவான். அதுல சில பேர் இல்லைன்னு சொல்லிடுவான், சில பேர் 1 ரூபா போடுவான், 2 ரூபா போடுவான். அன்னைக்கு காலத்துல அதெல்லாம் அனாக்காலமா இருந்திருக்கும், எவ்வளவு காசு படுறோம் தெரியாது. பிச்சை எடுத்து சாப்பிட கூட முடியல. அவனுக்கு என்ன தேவை? நான் சாப்பிட கூட பரவாயில்ல, எனக்கு என்ன கிடைக்கணும்? எனக்கு பார்வை கிடைக்கணுமே, நான் நல்லா இருக்கணுமே, நான் கௌரவமா இருக்கணுமே. நீங்க எல்லாரும் என்ன பாரு, ஏழுமா பேசுறாங்க, என்னன்னு குருடான்றாங்க, கண்ணு தெரியாதவனன்றாங்க, என்ன பத்தி, என் குடும்பத்தை பத்தி ரொம்ப தரக்குறவா பேசுறாங்க. இப்ப நல்லா சாப்பிடணும் நான் விரும்பல. நான் என்ன விரும்புறேன்னா, என் கௌரவத்தை இழக்க கூடாது. இப்ப எதுக்கு போராடுறான்? கௌரவமா வாழ்ந்துட்டோம், நல்ல குடும்பத்துல வாழ்ந்தோம். இன்னைக்கு இதனால என் பார்வை போனதுனால பிச்சை எடுக்கிற தள்ள பண்ணிட்டேன். ஒரு காசு கையில இல்ல, பிச்சை எடுத்து போனதான் சாப்பிட முடியும். அந்த நிலைக்கு தள்ளிட்டேன். இந்த சாப்பாடையாவது நிறுத்திட்டு இந்த பார்வை கிடைச்சி நான் இருக்கிற கௌரவமா வாழ நினைச்சேன். அதுவும் என்னால முடியல. எவ்வளவோ காசு செலவு பண்ணி பார்த்துட்டேன், பிச்சை எடுக்கிற காசெல்லாம் கூட செலவு பண்ணி பார்த்துட்டேன். அவளை என்னால என்ன செய்ய முடியல, என் பிரச்சனை மாறல அப்படி நினைச்சு அவன் பணத்தை மேல நம்பிக்கை வச்சு பார்த்திருப்பான், மருத்துவர் மேல நம்பிக்கை வச்சு பார்த்திருப்பான், ஹாஸ்பிட்டல் மேல நம்பிக்கை வச்சு பார்த்திருப்பான், மற்ற மருந்துகளுக்கு மேலாம் மயம் நம்பிக்கை பார்த்திருப்பான். போன வாரங்க நம்ம ஊர்ல தான் போகும்போது ஒரு பையனுக்கு பயங்கர வயிற்று வலி துடிக்கிறான். அந்த அம்மா அதான் ஜெபம் பண்ணதுக்கு அவங்களை பார்க்க போனா அவங்க உனக்கு ஜெபம் பண்ண கூட்டு போயிட்டாங்க, பழுக்க டைம் கூட்டு போயிட்டாங்க. உள்ள போய் கேட்டாக்க பயங்கர வயிற்று துடிக்கிறான். யாரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவனுக்கு யாரும் செய்வினை வச்சுட்டாங்க, அதனால என்ன செய்யலாம், கனி கேட்க போனாங்களாம், அங்க என்ன சொன்னாங்களாம், இவனுக்கு செய்வினை வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் அப்படி வயிற்று வலி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பிடிச்சி சத்தம் போட்டேன். சரி ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க, டாக்டர் ஒரே வச்சு சொல்லிட்டாரு, இன்னைக்கு பாண்டி குட்டுமான்னு சொல்லிட்டாரு. என் குடும்பம் சொல்லிட்டாங்க, நம்ம திருவண்ணாமலையில இருந்து என் குட்டுமாங்க, அவனை பாண்டி கூட்டிட்டு போங்கன்னுட்டாங்க. ஏயா திருவண்ணாமலை முடியலன்னாங்க, அவனே அதை பார்த்து அனுப்பியிருப்பான். இப்ப அவனாலே முடியாத வயிற்றுல வேற ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கதான் எங்க அனுப்பி இருக்கிறேன், சொல்ல சொல்லிருக்கான், பாண்டிச்சேரிக்கு போக சொல்லிருக்கான். நீ அங்க போறத விட்டுட்டு நீ வீட்டை கூட வந்து கனிப்படுற மேல தண்ணி தச்சிருக்கிற என்னையா சொல்ல. உடனே அவர் சொன்னாரு, நான் இல்லைங்க, அவங்க அம்மா தான் கூட போனாங்க, இங்க ஊத்தங்கரைக்கு போனோம், அங்க சொன்னாங்க, அவங்களும் சொன்னாங்க இந்த மாத்திரையை போடுங்க, இதுல சுகமானா ஒண்ணு பாண்டிக்கு போங்க சென்னைக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க, இப்ப கனிக்கு செலவு பண்ணி உட்காந்துக்கிறாங்க. என்னன்னு, யாரும் ஒருத்தன் செய்வனை வச்சுட்டான், யாரும் ஒருத்தன் ஏவி விட்டுட்டான். இப்ப இவனும் ஒருவேளை அந்த நம்பிக்கை வச்சிருந்து இவன் கணிக்கெல்லாம் செலவு பண்ணிருப்பானா? இந்த கூட பார்த்து மந்திரத்தெல்லாம் செலவு பண்ணிருப்பானா? மந்திரத்தை செலவு பண்ணி பார்த்தான், மருத்துவமனைக்கு செலவு பண்ணி பார்த்தான், சொல்ற வைத்தியமெல்லாம் செஞ்சு பார்த்தான். ஆனா என்ன மாறல, அவன் பிரச்சனை மட்டும் மாறல, அப்படியே இருக்கு. இப்பதான் அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். என்ன கேள்விப்பட்டிருப்பான், இந்த இயேசுதான் என் பிரச்சனைய மாத்தறதுக்கு இவராலதான் முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டத அவன் என்ன செஞ்சான், அப்படியே அவன் நம்பினான். அந்த நம்பின அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், இயேசு அந்த வழிய போகிறாருன்னு கேள்விப்பட்டு அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், இயேசுவை கூப்பிட தொடங்கினான். நசரேனாக இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அதான் ஜெபமான தெரிஞ்சிச்சு. என்ன கூப்பிடுறான், அவனுக்கு ஜெபமான கூட தெரியலங்க, ஒன்னும் தெரியல, ஆனா நம்பிக்கை மட்டும் இருக்குது. உனக்கு ஜெபமான தெரியுதோ தெரியலையோ, நீ ஏசுவ நம்பறியா? என் பிரச்சனையா இவர் தான் மாத்துவார் நம்பறியா? என் கணவனா இவர் தான் மாத்துவார் நம்பறியா? என் மனைவியா இவர் தான் மாத்துவார் நம்பறியா? என் கடனை இவர் தான் மாத்துவார் நம்பறியா? என் நோயை இவர் தான் மாத்துவார் நம்பறியா? என் பிள்ளைங்களை இவர் தான் மாத்துவார் நம்பறியா? நீ எந்த காரியத்துல ஆண்டவராக இயேசுவை நம்பறையோ அந்த காரியத்தை இந்த நாட்டை உனக்கு செய்யறேன்னு கத்தர் விரும்புறார். நம்பிக்கை வச்சான், இந்த நம்பிக்கை வச்சதுக்கு அடையாளம் விரும்புறேன். நம்பிக்கை வச்சது என்ன அடையாளம்? இப்ப இயேசு போறாரு, கூப்பிடுறான், குருடையவன், யாரும் சப்போர்ட் கிடையாது. கூப்பிட்ட உடனே இந்த வழியில போற இயேசுக்கு பக்கத்துல அதோட்ராவன, பேசாத அமைதியா, அமைதியா
அப்படின்னு அதட்டுறாங்க. அதட்டுறாங்க, ஏதோ அதட்டுவாங்க. நம்ம ஊர்ல, நம்ம ஊர்ல ஏதோ அதட்டுவாங்க. நாயை தான் அதட்டுவாங்க. வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க, ஐ அல்கோ அப்படின்னு சொல்லி அதட்டுவாங்க. இந்த குருடனை எல்லாரும் எப்படி நினைச்சிருக்கிறாங்க, ஒரு நாயை விட கேவலமா நினைச்சிருக்கிறாங்க. ஒரு ஆடு மாடை தான் அதட்டுவாங்க. ஒரு 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 மிருகத்தை தான் என்ன செய்வாங்க, அதட்டுவாங்க. இவன் சொல்றாங்க, அநேகரவனை பேசாத இருக்கும்படி. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, பாக்குறவனாம் திட்டுறான், அந்த அளவுக்கு மோசமா போயிட்டான். நீ பாக்குறவனா நம்மள பேசுறான், பாக்குறவனா கண்டல் பண்றான், பாக்குறவனா ஏளனம் பண்றான், பேச அதாவது கேவலமா பேசக்கூடாதவனா நம்மளை பத்தி கேவலமா பேசுறான். அந்த நிலைமைக்கு நம்ம என்ன போயிட்டு போ, தள்ளப்பட்டு போறோம். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ரொம்ப கீழே போயிட்டு இருந்தான். பேசக்கூடாதவனெல்லாம் பேசுறான், ஏசக்கூடாதவனெல்லாம் ஏசுறான், கேவலமா நினைக்க கூடாதவனெல்லாம் நினைக்கிறான். ஆனா இந்த நிலைமையிலிருந்து நான் மாறி மற்றவங்களை போல ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழும்னா, இது என் திறமையில முடியாது, என் பிரயாசத்துல முடியாது, நான் சேர்க்கிற பணத்துல முடியாது, எந்த நபரும் என் வாழ்க்கைய மாற்ற முடியாது. என் பிரச்சனையை மாற்றி நான் கௌரவமா வாழணும்னு சொன்னா, அது இயேசுவால மாத்திரம்தான் முடியும் என்று அவன் ஆணித்தரமா நம்பினதான். தாவி சொல்றான், என் ஆத்துமாவே தேவனையே, தேவனையும்னு சொல்லல, தேவனையே நோக்கி, ஆண்டையே நோக்கி வந்துரு, நம்பிக்கையாயிரு. நீ நம்புறது அவராலே நமக்கு வரும். இவன் ஆணித்தரமா நம்பனா, எவ்வளவோ செஞ்சு பார்த்தான், எவ்வளவோ போராடி பார்த்தான், ஒன்னும் மாறல. அவன் கடை சொன்னான், இந்த இயேசுதான் என் வாழ்க்கையோட பிரச்சனைய மாத்த முடியும் என்று அவன் ஆணித்தரம் நம்பினதுனால அவன் கூப்பிடுறான். அதட்டதோட அவன் நிப்பாட்டிட்டு இருந்தான், அவன் நம்பிக்கை இல்லாதவன், யாரை நம்பாதவன், இயேசுவை என்ன செய்யாதவன், நம்பாதவன். ஆனா அவன் இயேசுவை நம்பினதுனால அவங்க அதட்டுறாங்க, பேசாதன்னு சொல்றாங்க, கூப்பிடாதன்னு சொல்றாங்க. ஆனா அவனும் முன்னிலும் அதிகமாய் அவரை கூப்பிட்டான். அந்த அதிகமாய் கூப்பிட்டதுதான் ஆண்டவருக்கு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினுடைய அடையாளம். நீ இயேசுவை கூப்பிடுற பத்தியா, ஒரு நாள் ஜெபிச்சுட்டு அந்த பிரச்சனை மாறின உடனே நீ ஜெபத்தை நிறுத்திட்டு இருந்தா, உனக்கு இயேசு மேல் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை மாறி அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நீ தொடர்ந்து அதற்காக ஜெபிச்சுட்டே இருந்தாக்க, உனக்கு என்ன இருக்குன்னா, இயேசுக்கு மேல நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம் பயங்கர உற்சாகமா, நடக்கன்னு சொன்ன உடனே அந்த உற்சாகம் கொஞ்சம் குறைஞ்சு அடுத்த நாள் கொஞ்சம் ஜெபம் குறையும், இன்னும் நடக்கல வச்சுக்கோங்கள, அடுத்த நாள் இன்னும் குறையும், இன்னும் நடக்கல, அடுத்த நாள் இன்னும் குறையும், கடைசி ஒரு வாரத்துல அந்த ஜெபமே இல்லாம போயிடும். எதனால போச்சு தெரியுமா, நீ தேவனுக்கு மேல வைக்கிற நம்பிக்கை இல்ல, அதனால தான் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நீ ஜெபிக்காத போறது காரணம் என்ன தெரியுமா, தேவன் மேல அந்த நம்பிக்கை இடாய் போச்சு, குறைஞ்சு போச்சு, அந்த நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. நீ தேவனை நம்பி இருந்தா கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருப்பா, அவரையே, அந்த அவரையே தான் முக்கியமான வார்த்தை, தேவனையே அவர் தான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவரையே நம்பினா அவர் பிடித்து பொறுமையா இருக்கு, அவர் தான் செஞ்சாகணும், வேற வழியே கிடையாது. அந்த ஒரு அதிகாரம் தான் கையெழுத்து போட்டாகணும், என்ன பண்ணுவீங்க, போறேன் போயிட்டு போவீங்களா, என்ன செய்வீங்க, எப்படி ஆகிரும், மாச கணக்கா நடந்தா கூட என்ன செய்வாங்க, அதை கையெழுத்து வாங்குற வரைக்கும் நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா இயேசுவையே நீ நம்பியிருந்தா உன் பிரச்சனை மாறுற வரைக்கும் அவர்கிட்டயே நீ ஜெபித்து நின்னுனா, உனக்கு என்ன இருக்கு, அவருக்கு மேல உனக்கு நம்பி இருக்கு. இதனால தோத்திரம் பண்ணிட்டு ரெண்டு சொல்லிட்டு நடக்கலையா, அது நடக்கல போப்பா அப்படின்னு நீ போவேனாக்க, உனக்கு என்ன கிடையாது, தேவனுக்கு மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாம போனதுனால கர்த்தர் உன் நம்பிக்கை எதுவுமே உனக்கு செய்யல. நீ தேவனை நம்பருக்கு அடையாளம் என்ன, உன் பிரச்சனை நீங்கிற வரைக்கும் நீ எதுக்கு ஜெபிக்கிறியோ அது மாறுற வரைக்கும் உன் ஜெபத்தை நிறுத்தாம அதே வேகத்துல அதே கருத்துல உன் ஜெபத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாதான், நான் யாருக்கு நம்பிக்கை இருக்கிறேன், ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை இருக்கிறேன், அப்படிப்பட்ட நம்பி இருக்கிற காரியத்தை தேவன் உனக்கு செய்ய விரும்புகிறான். அந்த நம்பிக்கை இழந்து போயிட்டு இருந்தா தேவனை சொல்லுது, இன்னைக்கு அதை மாற்றி உன் பிரச்சனையை மாத்துறதுக்கு அவர் மட்டும்தான் வழி, உன் போராட்டத்தை மாத்த அவர் மட்டும்தான் வழி, உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவர் மட்டும்தான் வழி, உன் வாழ்க்கையோட எல்லா விதமான போராட்டங்களையும் மாற்றி
ஒரு பைசா இல்லாம கூட ஒண்ணு வாங்காம உன் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் மட்டும்தான் வழி. அவரை உறுதியானி நம்பி இந்த பிரச்சனையை மாத்துங்கப்பான்னு உன் பிரச்சனை மாறுற வரைக்கும் நீ அவர் மேல அவரோட சிவத்தை சிரிக்கிட்டே இருந்தனா நீ அவர் மேல நம்பிக்கை இருக்கிற. அந்த நம்பிக்கையை சோதிப்பதற்காகவே சில நாட்களுக்கு தடைபடும். நீ ஜெபிக்கிற ஜபம் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறியா? இப்ப முத முறை கூப்பிட்டான், ஆண்டவன் என்ன செஞ்சிருக்கணும் நின்றுக்கணும்ல, ஆண்டவன் நிக்கல போயிலே இருக்கிறாரு. அவன் மறுபடியும் கூப்பிடுறான். அந்த மறுபடியும் கூட்டத்துக்கு அடையாளம் என்னன்னு சொன்னாக்க, அப்பதான் அவனுடைய நம்பிக்கை உண்மையா உறுதியா இருக்குதா, இல்ல நம்பிக்கை இல்லாம ஏதோ கூட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லணும் இல்லையா? தமிழ பழமொழி சொல்லுவாங்க, முடிய கட்டி என்ன செய்ய மலைய, மலையை கட்டி முடியல என்ன செய்ய இழு, வந்தா மழை போனா முடி. அப்படியா ஜபிக்கிறேன், ஜபிச்சு பார்க்கலாம், போய் பார்க்கலாம், நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி போட்டு விடு. அந்த நினைவோடு வந்திருந்தீங்கன்னா கத்த செய்ய மாட்டார். இவர் தான் மாத்தி ஆகணும், நீங்க தான் மாத்தணும். அந்த மனநிலையோட இங்க வந்திருந்தா இன்னைக்கு உன் காட்டு கத்த மாத்த விரும்புறா. நீ நம்புறது அவராலே உனக்கு கிடைக்கும். அது கிடைக்கணும்னாக்க ஒரு உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு தேவை. அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு தேவ சபதை ஜெபித்தோம்னா நம்ம நம்புகிற காரியத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான். இந்த பத்துமை கூப்பிட்டான், ரெண்டாம் முறை கூப்பிட்டான், கத்த நின்னார். அவன் அழைத்து வர சொன்னார். அவனை கேட்கிறான், நான் என்னப்பா அவனுக்கு செய்யணும்? உடனே அவன் சொல்றான், நான் பார்வையிடணும்னு விரும்புறேன், நான் பார்வையிடணும்னு விரும்புறேன். அவர் சொல்வாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா உன் நம்பிக்கை தான் உனக்கு அந்த அன்பத்தை கொண்டு வந்துச்சு. ஏ சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை என்ன செஞ்சிச்சு, ரட்சித்ததுன்னு சொல்லுவாரு. அப்படின்னா இந்த பார்வை உன் பிரச்சனை எப்படி மாறுச்சுன்னா, என்னால மாறல, நீ வச்ச நம்பிக்கை பத்தியா, உன் நம்பிக்கை தான் உன் பிரச்சனையை மாத்துச்சு. ஏ சொல்லுவார், என் வல்லமை மாத்துச்சு அவர் சொல்லல, உன் ஜபம் மாத்துச்சுன்னு அவர் சொல்லல. அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா உன் நம்பிக்கை தான் உன் பிரச்சனையை மாத்தினது. உன் நம்பிக்கை தான் உன் பிரச்சனையை மாத்தும். நீ ஆண்டவரத்துல வைக்கிற நம்பிக்கை தான் உனக்கு நன்மையை கொண்டு வரும். அந்த நம்புகிற காரியத்தை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை நேரத்துல சங்கீதக்காரன் சொல்றான், நான் நம்புறது அவராலே வரும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நம்பிக்கை வச்ச அவர் அவனுக்கு தரேன், நீ நான் நம்பனல்ல அந்த நம்பிக்கை உனக்கு வீண் போகாது, நீ நம்பனத நாம் உனக்கு தரேன்னு சொல்லி இந்த அதிகாலை நிறைவேன ஆஸ்வதிக்கிறார். அது கிடைக்கணும்னா கத்திரம் மட்ட உன்னே உனக்கு கேட்கிறார் ஒரு உறுதியான நம்பிக்கை. ஆண்டவர் தான் அதை செய்து முடிக்க முடியும். அந்த நம்பிக்கை ஆண்டவரும் செய்வார் இல்லை, ஆண்டவர் தான் செய்யணும், ஆண்டவர் தான் மாத்தணும், ஆண்டவர் தான் கொடுக்க முடியும், ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவர் தான் என்ற அந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை தான் உனக்கு அற்பத்தை கொண்டு வரும், உன் நம்பிக்கை நிறைவேற்றும். அந்த நம்பிக்கை என்ன செய்யும், அது மாறுற வரைக்கும் நான் தொடர்ந்து ஜெபிக்க வச்சுட்டே இருக்கேன். அதான் நம்பிக்கை. அவர் தான் மாத்துவார்னா அவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருக்கணும், கேட்டே இருக்கணும், அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். அவர் மாத்துற வரைக்கும் நம்ம விடக்கூடாது அவரை. அதான் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் இன்னைக்கு தேவனை மாற்ற விரும்புகிறான். தகப்பனே, இவனுக்கு கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம், எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நாங்கள் எதெல்லாம் பிள்ளைகள் ஆண்டவர் இந்த அதிகால நம்பி வந்திருக்காங்களோ அந்த நம்பிக்கையை நீர் அவர்களுக்கு தந்து, அவங்க நம்புகிற காரியத்தை இவர்களுக்கு தந்து, இவர்களை இந்த குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்க இரக்கத்துக்கும் உங்க கிருபைக்கும் உங்க தயவுக்கும் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை நடத்தும், எங்களை ஆளுக செய்யும், எங்களை ஆசீர்வதியும், நம்புகிற காரியங்களை தந்து வெளியெடுத்தவர் உன்னதமான கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இறக்கு ஒப்பு கொடுக்கிறோம், காத்து நடத்துங்க, நாமத்தை அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.